இன்னைக்கு நம்ம அம்முக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இது வந்துட்டு அம்மோட ஒரு லாங் டைம் ட்ரீம்னே சொல்லலாம். அவரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. பயங்கரமா மழை பெய்யுது, செம்மையா காத்து அடிக்குது. இது வாங்கிக்கலாம். இது குரங்கு பொம்மை என்ன இல்ல வரவே இல்லையே. அதே மாதிரி நடக்குது. இப்ப நமக்கு இந்த பம்பருக்கு செட்டே ஆகணும். வராதுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஏன் இப்படி பண்றேன் பாத்தீங்களா? சர்ப்ரைஸ் ஸ்பெல்லிங் என்ன எஸ்யூ தெரியாது. இங்க அம்மு இல்ல, ஏன்னா இன்னைக்கு நம்ம அம்முக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போறோம். பாக்ஸ் எடுத்துட்டீங்களா? ஆ பாக்ஸ் எடுத்தேன். ஆ இவ்ளோ பேர்த்து போதும். ஆ இது போறோம். ஓகே வா. ஆ ஓகே. இது ஒன்னு, ஒரு ரெட் வெல்வெட் ஒன்னு. ஓகே. அப்புறம் இது கிம்பர் ஜலட்டாச்சா? ஆ ஆ எடுத்துட்டேன். அப்புறம் கிறிஸ்பெல்ல கொடுங்க. இல்ல எனக்கு வேற என்ன பிடிக்கும், வேற என்ன பிடிக்கும்? இது இது என்ன டிஃபரண்டா ஏதோ பச்சை கலர்ல இருக்கு, இது கொடுங்க. அதுல ஆ ஓகே. வேற 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 என்ன எடுக்கலாம்? வேற பாரு, வேற பாரு. வேற வந்து பரவாயில்ல. ஏய் இங்க பாரு. ஆ வந்து வந்து. ஆ அப்படியே அப்படியே போட்டுக்கோ. ஓகே. கிட்கேட் கிட்கேட் கொடுங்க. இது என்ன பெரிய கிட்கேட்டா? ஆமா பெருசு. பாத்தீங்க? இவ்வளவு பெருசா இருக்குமா? இதோ நான் கூட பெருசா இருக்கு நினைச்சேன். இது வந்து இந்த வேஃபர்ஸ். 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 சூப்பரா இருக்கும். இதே மாதிரி கடல சர்ஃப் எக்ஸல் இருக்கு, எடுத்துக்கறியா? ஏமா. இது வாங்கலாம். ஆ எதுக்கு? இது என்ன சொல்ற? நீங்க सेलिब्रेशन தானா? ஆ सेलिब्रेशन தான். बर्थडेனால இது வாங்குறோம். மினியன் போட்டுருக்கே, மினியன். எல்லாம் ஹேப்பி बर्थडे தான் போட்டுருக்கு. ஹேப்பி बर्थडे எதுமே. அப்ப இது வாங்கு. யூடியூபர் அப்படிலாம் இல்லையா? அக்ரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. உங்களுக்கு அதே டிசைன்ல வேணும். போய் டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணுங்க? ஜெராக்ஸ் இல்ல, போய் டக்குன்னு ஜெராக்ஸ். ஓ நோ. என்ன அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பன. ஐய குரங்கு பொம்மை என்ன இல்ல? கடலை மிட்டாய் வேணாமா? கடலை மிட்டாய் போய் போடுவாங்களா? போட்டுலாமா? பேசாம நம்ம போறது தானே. அது ஃபுல்லா ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ். இங்க உள்ள என்ன பண்ண போற? மஞ்சள் தூள் அம்மா வாங்க சொன்னாங்க, அது வாங்க பாத்தீங்களா? ஃபிளாஷ்பேக். இப்ப நாங்க வந்துட்டு ஏபிடிக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாங்க, போய் நம்ம அந்த பார்ட்ஸ்ல வாங்கிக்கலாம். பிரீதா கேக். சரி சரி. பிரீதா நீங்க தானா? ஆ பிரீதா. ஏய் பிரீதா ஆகியாச்சுல்ல, செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் அவார்ட் என்னோட வாழ்க்கையில. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம அம்மு குட்டிக்கு தான் இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. இந்த கிரெடிட் வந்து பிரீதா அந்த அம்மு சேரும். அதே நேரத்தில் நாங்கள் ஃபோன் நம்பரை பின்னாடி அண்ணாமலையா இருக்கார், அவர் தான் எங்களுக்கு எல்லா இதுவுமே. ஓகேவா? End of flashback. பெரிய சாதனை இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1,78,000 சம்திங் இருக்கும் அப்ப நம்ம. ஸோ வந்து இது ஒரு பெரிய நம்பர்னே சொல்லலாம் நம்ம. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு தான், அப்புறம் தான் எனக்கும் அம்முக்கும். ஸோ அதனால் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஞாபகம் இருக்கா? வரவே இல்லையே. அதே மாதிரியே நடக்குது. எல்லாம் நமக்குன்னு பார்த்து இதுக்கும் நமக்கும் இந்த பம்பருக்கும் செட்டே ஆகணும். பம்பர் சரியில்லை, வேற எதுவுமே. நம்ம கார் பம்பர் என்னாச்சு? மதுர வீரன் தானே. இது வச்சு பண்ணா இது அது மாதிரி தானே இருக்கு. கரெக்ட்.
கரெக்ட் கரெக்ட் யாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் தோண மாட்டேங்குது பாத்தீங்களா அட பாவி இவ்வளவு கேவலமா யோசிக்கறானே இத பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவோம் அப்படியே சொல்றேன் ஆ சர்ப்ரைஸ் ஸ்பெல்லிங் என்ன எஸ் யூ தெரியாது எஸ் யூ ஆர் பி ஆர் ஐ எஸ் யூ உள்ள செலாம எடுத்து வைங்க நீங்களே வைங்க ஐ டேட்டா அதுக்கு ஏன் கால் இப்படி ஏக்கற கீழே டாடி நீங்க இங்க வந்து வாயில ஊறி குடுங்க டாடி நீங்க தான் அதுல எக்ஸ்பர்ட் பலூன் ஓடுறது ஆ பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்துச்சு வெச்சிட போதே இப்ப வெச்சிட்டா அப்ப நம்ம அம்மா கட் பண்ணி போதும் பா ப்ளீஸ் பா அந்த கதை மட்டும் வேணும் பலூன் ஊதுறது வெடிக்கிறது உடைக்க அப்ப சவுண்ட் பிரிக்காத திருப்பி வேணாம் போலி பாட்டு பாடியே கொள்ள நல்ல வேணாம் வேணாம் உடைக்க கூடாது ப்ளீஸ் நான் பாட மாட்டேன் முன்ன உங்க மாஸ்க் போட்டுட்டே தான இருக்க சொன்னேன் ஏன் கழட்டீங்க மாஸ்க் போட்டு எப்படி ஊத முடியும் நீங்க எதுக்கு மாஸ்க் கழட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க வருஷத்து குறுக்கு இருக்கிட்ட சிக்கிறானா சாபி யார் காது இது மாதிரி பலூன் ஊதுனோ உங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படினா கால் பண்ணுங்க சகன டிவி அருணே சொன்னேன் நான் ஒண்ணு கூட வெடிக்க மாட்டேன்ந்தே நீங்க என்ன வாயோ கமன்றீங்க நீங்க அன்னைக்கு ஃபுல்லா அப்படி சொல்லி சொல்லி தான் எல்லா பல்லும் வெச்சி வெச்சி வெடிக்க பாரு வேணா ப்ளீஸ் வேணா உங்க டிரஸ்க்கு மேட்சிங்கா இருக்கு பண்ண கூடாது அப்படி ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க டிரஸ்க்கு மேட்சிங்கா அழகா இருக்கு இது வேணா வெச்சுக்கோங்க பரவாயில்லை இதெல்லாம் லாக் பண்ற நீ ஓகே இது மட்டும் வராது பா ப்ளீஸ் ப்ளீஸ் வராது ஏய் நான் ஏன் இப்படி பண்ற வராதுன்னு சொல்றே வந்துச்சு பத்தியா ஒரு பலூன் கூட ஊத தெரியாதா எவ்வளவு வேலை செஞ்சிட்டேன் எவ்வளவு டயர்டா தெரியுமா உங்க கா பைப்பு கக்கும் பம்பு என்னப்பா உங்க கா பைப்பு கக்கும் பம்பு தான் சொல்றேன் புரிஞ்சதா இல்ல சார் எனக்கும் புரியல அங்க போய் சொல்றேன் காசு எடுத்துக்க காசு இல்லையா இதுல ஏ மூஞ்சி வருதா ஆ வருது அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சு போச்சா யாருக்கு எனக்கா ஊருக்குள்ள கேட்டு பாருடா மழை வருது ஐயோ எப்படி போறது போலமா இல்ல இல்ல வேணாம் நான் வர மாட்டேன் யா நீ அவார்ட் நினைச்சிரும் அவார்ட் நினைச்சிருமா சரி வாங்க பரவாயில்ல போலாம் வாங்க நஞ்சா பரவாயில்ல ஒன்னாவது டாக்ஸி வைக்கட்டுமா ஓகே சீக்கிரம் போங்க நினைஞ்சிர போகுது ஏய் செருப்பு கீழ விழுந்து ஒத்தக்கால் செருப்பு பயங்கரமா மழை பெய்யுது செம்மையா காத்து அடிக்குது ஆமா மழையும் இப்பதான் கொஞ்சம் விட்டுருக்கு சோ அதனால இப்ப நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் அம்மோட சப்ஸ்கிரைபர் இது அவளுக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுத்த மாதிரி சொல்லி நான் அது அவளுக்கு வந்து கொடுக்க போறேன் அவளோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னு தெரியல உள்ள வந்து அந்த பிளே பட்டன் பார்த்தோம் எனக்கே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவானு ஆக்சுவலி இது வந்துட்டு அம்மாவோட ஒரு லாங் டைம் ட்ரீம்னே சொல்லலாம் நமக்கும் பிளே பட்டன் எப்பக்கா வரும் பிளே பட்டன் எப்பக்கா வரும்னு எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கா அதோ வந்துருவோமோ அதோ வந்துருவோமோ அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சிருக்கேன் ரொம்ப அவளுக்கு வந்து அப்படின்னா அம்மா அப்ப குப்பையா இருக்கு ஏ கையில போட்டு போற ப்ளேட் போட்டோம் ப்ளேட் போட்டல கையில ஏப்பா டப்பாக்குள்ள டப்பா இருக்கேப்பா ஒரு அத்தை வருதோ பலூனே ஏ பலூன்ல இருக்குல்ல ஏ சம ஹேப்பி பர்த்டே வந்துருக்கு ஹேப்பி பர்த்டே அம்மா உனக்கு பர்த்டே வேணா போட்டுக்கோ ஹேப்பி பர்த்டே கேப்ல தெரியல ஏதோ குடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியல ஏ நான் போட்டது இரு அது எப்படி நீ மட்டும் தான் போட்டுப்பியா ரெண்டு கோமாளிங்க ஓகே டைஸ் மாதிரி ஏதோ டைஸ் உள்ள வந்து சாக்லேட் இருக்கும் நினைக்கிறேன் ஏய் உனக்கு பிடிச்ச பிரிங்கிள்ஸ் சம அதுக்கு சில்க் சில்கா மேரி மில்க் சில்க் சில்க் இல்ல சில்க் அதுக்கு அப்புறம் ஃபாரின் சாக்லேட் இது ரொம்ப காஸ்ட்லி சாக்லேட் இது பேர் என்ன பேர் தெரியாத انا சாப்பிட்டுறோம் அதானே உனக்கு எனக்கு ஒரு ரெண்டு கிண்டர் ஜாய் கிண்டர் ஜாய் உள்ள ஃபீ இருக்கும் தரது பாக்க ஒரு பிரிங்கிள்ஸ் பா உனக்கு பிடிச்ச ரெட் கலர் அக்கா புடிச்ச கிரீன் கலர்ல குடுத்துட்டாங்கயா
அப்பளோ பாத்தீங்களா எவ்ளோ நல்லா நம்மள பத்தி அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு ரெட் வெல்வெட் சம்ம அப்பா சிலிக்கனோனே ஆ சிலிக்க ஆ சிலிக்க பாருங்க இது சம்மமோ பிச்சிக்கியா அதுக்குள்ள மில்கி பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடி பாரு அச்சோ மெலோடி மெலோடி அது பிடிக்கும்ல ரொம்ப எனக்கு சாக்லேட் வகையில மொத்த வடி எல்லாமே பிடிக்கும் இன்னொரு சிலிக்க பா ஏ ஹேசல்நட் அதுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் வர அம்மு சர்ப்ரைஸ் ஃபார் அம்மு குட்டின் இருக்கு இவ்ளோ பெரிய பாக்ஸ்ல எனக்கு பிடிச்ச எல்லா சாக்லேட்ஸ் சிப்ஸ் எல்லாம் இருக்கு இதுல சர்ப்ரைஸ் போட்டோ ஃபிரேம் நினைக்கிறேன் போட்டோ ஃபிரேம் மாதிரி தான் இருக்கும் கரெக்ட் ஓ ஓ போட்டோ வியே போட்டோ ஃபிரேம் போட்டுப்பாங்களோ கரெக்ட் கரெக்ட் ஏதோ ஒரு அங்கிள் வரையி கொடுத்தறல உனக்கு அது மாதிரி இருக்கும் சோபா உள்ள வந்திருக்கு வந்திரே வாங்கோ என்னது என்னது சொல்லுங்க எப்படி கண்டுபிடிச்ச அத்தை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சியா தங்கமே அடிச்சுக்கோங்க புடிச்சுக்கோங்க அம்முக்குட்டி ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசை தங்கத்துக்கு அங்க பார் சொல்லு இவ்ளோ நாள் கேட்டதே இருந்த அது வந்து லேட்டா சில்வர் ப்ளே வந்து லேட்டா ஊர கேட்டேன் என்ன இவங்க சில்வர் ப்ளே பட்டே குடுக்கவே மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரே காண்ட அடிச்சு இவ்ளோ சாக்கி நீ தான வாங்குன ஆமா நான் தான் வாங்குன கண்டுபிடிச்சிட்டான் வேற யாருக்கும் இந்த மாதிரி என்னோட ஃபேவரட் எதுவும் தெரியாது உனக்கு தெரிஞ்சிருக்க அதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு வந்து ஒரு இதுவே தான் எதுவே தான் உனக்கும் சேர்த்து கிண்டர் ஜாய் அந்த டைஸ் ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கவே உனக்கு பிடிச்ச மினியான் வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்க உனக்கும் சேர்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க எப்படி பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும் அக்காக்கு தெரியாது குட்டி வாவ் பிரிங்க கிடைச்சிருக்கு எப்ப வந்துச்சுனா இன்னைக்கு காலையில ஒரு போன் வந்துச்சுல அமெரிக்கால இருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு பிரீதான்ற பேருக்கு அமெரிக்கால இருந்து நமக்கு ஒரு பேரிகா கூட நமக்கு அனுப்ப மாட்டாங்க யாரா அது அமெரிக்கால இருந்து நமக்கு ஒரு பார்சல் சொல்லிட்டு பார்த்தா யூடியூப் ப்ளே பட்டன் சொல்லிட்டு குடுக்குறாங்க அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் இன்னைக்கு ரொம்பவே வந்து நீங்க வந்து இதுவா நீங்க சப்போர்ட்டிவா இருந்தீங்க நான் என்ன பண்ணாலும் பிரீதோட ஆர்டர் தான் இதல ஃபுல்க ஃபுல்லா இது அப்பாக்கும் கூட உங்களோட ஹார்ட் வர்க்குக்கு கிடைச்ச gift ஓகேவா ஹார்ட் வர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஒவ்வொருத்தராலையும் முடியும் உங்களோட ஹார்ட் வர்க் நல்ல வீடியோஸ் இங்கே கண்டென்ட் கொடுக்க கொடுக்க மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண பண்ண டெக்னாலஜி வைஸா சொல்ல சொல்ல நல்ல விஷயங்களை ஏன்னா குட்டி பசங்களுக்கான சேனல் இது உங்களுக்கே தெரியும் என்ன சொல்லுவோம் முனியப்போ சொல்லு நல்லதே சிந்திப்போம் நல்லதே பேசுவோம் உம்முகுட்டி உனக்கு நான் பெரிய ஊசியா இருக்கு குத்த போறேன் கத்து இத பார்த்தோன்னே ஞாபகம் வருது டாடி நீங்க ஏதோ பையமைக்கு 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 அப்படிங்கறத சொல்லீங்களே என்ன சொன்னீங்க அது புரியல அம்மா யோசி பையமைக்கு பையமைக்கு அப்படிங்க உங்க தான் பைப்பக்கக்கும் பம்பதேன்னு சொல்றேன் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றது காரணமே வந்து பிரீதாக்கா தான் ஏனா இவ வந்து நிறைய காமெடிஸ்லாம் வச்சதனால உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருக்கு வாவ் சூப்பரா பண்றாங்க இந்த சேனல் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதனால தான் கூடவே பொறுக்கணும் கூடவே பொறுக்கணும் இது வந்து டே நைட் அந்த எடிட் பண்ணுவா ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து நாங்க ரெண்டு வீடியோ ஷூட் பண்றோம்னு நினைக்கிறேன் 2 டேஸ்க்கு வந்து நான் ஒரு டேக்கு ரெண்டு ஷூட்டு இன்னொரு நாளைக்கு ரெண்டு ஷூட்டு 4 ஷூட் எடுத்துருவோம் அவ வந்து
ஒரு வீடியோவை வந்து ரெண்டு நாள் எடிட் பண்ணுவோம். ஏனா அவ போடுற எஃபெக்ட் அப்படி. அம்முக்குட்டி ஃபேன்ஸ் தான் இங்க ரொம்ப ரொம்ப ಜಾஸ்தி. என்னது இவ்ளோ ஏஜ் டிஃபரன்ஸா? எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. இதுலயும் என்ன ஹைலைட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏஜ் டிஃபரன்ஸே தெரியல. ரெண்டு பேரும் ஒரே ஹைட். வீட்ல யாருக்கு அலை கேட்டாங்க. வீட்டுல இருக்க கவலை டிஃபரன்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து அப்படியே நான் வந்து குள்ளமாவே நான் என்ன அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அப்படியே ஹைட் ஆயிடுவேனா நான் தான் அக்கா நீ தான் தங்கச்சி பண்ணிக்கோங்க. நதிக்கு பல்ல எது வரும் அப்படின்னு நாங்க அவங்களுக்கு தாக்கி சொல்லுவோம். சத்தியமா புரியல. See you, bye bye.